ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது விவிஏ கடமிலிருந்து ஜோதி குட் ஈவினிங் டு ஆல் இன்னைக்கு லேட்டஸ்ட்டில் வந்து நம்ம டென்த்து நியூ புக் தமிழ் இயல் ஒம்போது அதாவது இது வந்து கடைசி இயல் இதோட முடிஞ்சது இது வரைக்கும் இந்த மாதிரி லைட்டஸ்ட் பார்க்காதவங்க வந்து நம்மளோட டென்த்து நியூ புக் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்னு ப்ளேலிஸ்ட் இருக்கும் நம்ம சேனலில் ஸோ அதில் போயிட்டு ஒன்று வரை ஒன்று இதுலேருந்து ஒம்போது இயல் வரைக்கும் உண்டான லைட்டஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஜெயகாந்தன் பிறந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலா முப்பதா முப்பத்தஞ்சா ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஸோ இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அவர் பிறந்திருப்பார் ஸோ எல்லாமே நாலு நாலு நாலுன்னு வருது ரெண்டாவது கொஸ்டின் பொறுத்துக்கா குடியரசுத் தலைவர் விருது சாகித்ய அகாடமி விருது சோவியத் நாட்டு விருது ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அவர் வாங்கினாருங்கிறத கொடுத்துருக்கேன் அதை வந்து பொறுத்து மேட்ச் பண்ணுங்கள் இதெல்லாமே ஜெயகாந்தன் வாங்கிய விருதுகள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து த்ரீ ஒன் டூ குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் அப்படின்றதுக்காக வாங்கியிருப்பாரு சாகித்ய அகாடமி விருது வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த நூலுக்காக வாங்கியிருப்பாரு சோவியத் நாட்டு விருது வந்து இமயத்து கப்பால் இதுக்காக வாங்கியிருப்பாரு ஓகே மூணாவது கொஸ்டின் ஜெயகாந்தனின் குறும் புதினங்களில் இல்லாதது எது ரிஷி மூலமா பாரிஸுக்கு போவா பிரளயமா பிரம்ம உபதேசமா ஸோ அவரோட சிறுகதைகள் குறும் புதினங்கள் புதினங்கள் அப்படின்னு ஒரு பாக்ஸே கொடுத்துருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து பாரிஸுக்கு போ இதுதான் வந்து குறும் புதினங்களில் கிடையாது இது வந்து புதினங்களில் சேர்ந்தது புதினம்னா பெருசு குறும் புதினம்னா சின்னதுன்னு அர்த்தம் ஓகே நாலாவது கொஸ்டின் ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகளில் இல்லாதது எது ஒரு பிடி சோறு யுகசந்தி சுந்தரகாண்டம் உண்மை சுடும் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து சுந்தரகாண்டம் இது வந்து சிறுகதை தொகுப்பில் வராது மற்ற மூணும் வந்து சிறுகதை தொகுப்பு தான் ஸோ இதுவும் அதாவது சுந்தரகண்டமும் வந்து புதினம்தான் ஓகே அஞ்சாவது கொஸ்டின் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் இந்த பாடலில் ஜெயகாந்தன் யாரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரை பற்றி தான் வந்து இந்த பாடல் எழுதியிருப்பார் ஜெயகாந்தன் ஓகே ஆறாவது கொஸ்டின் சிறுகதை மன்னன் என பாராட்ட பெற்றவர் யார் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஜெயகாந்தன் தான் ஏழாவது கொஸ்டின் நாகூர் ரூமி பற்றிய செய்திகள் ஸோ இதை வந்து பொறுத்துக்களை கொடுத்துருக்கேன் சொல்லாத சொல் கப்பலுக்கு போன மச்சான் கனையாளி ஸோ இதுக்கு கரெக்டான அந்த மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து த்ரீ ஒன் டூ சொல்லாத சொல் அப்படிங்கிறது வந்து கவிதை கப்பலுக்கு மச்சான் இவர் எழுதிய நாவல் கனையாளி வந்து இதழ் இந்த இதெல்லாம் முதல்ல இவர் வந்து எழுத ஆரம்பிச்சிருப்பாரு கே எட்டாவது கொஸ்டின் தேம்பாவணி எழுதியவர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து வீரமாமுனிவர் ஒம்பதாவது கொஸ்டின் பொறுத்தகை சேக்கை பிணித்து வாய்ந்த யாக்கை ஸோ இதுக்குன்னான பொருளை வந்து மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் சேக்கை அப்படிங்கிறது வந்து படுக்கை பிணித்து அப்படிங்கிறது வந்து கட்டி வாய்ந்த அப்படிங்கிறது வந்து பயனுள்ள யாக்கை அப்படிங்கிறது வந்து உடல் ஸோ இதான் வந்து கரெக்டானது பத்தாவது கொஸ்டின் பொறுத்துக அசும்பு உய்முறை படலை துணர் ஸோ இதுக்கு கரெக்டானது மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஒன் டூ ஃபோர் த்ரீ அசும்பு அப்படிங்கிறது வந்து நிலம் உய்முறை அப்படிங்கிறது வந்து வாழும் வழி படலை அப்படிங்கிறது மாலை துணர் வந்து மலர்கள் ஓகே பதினோராவது கொஸ்டின் பொறுத்துகா செய்முறை மெய்முறை கைமுறை இதுக்கு சரியான இலக்கண குறிப்புகளை வந்து மேட்ச் பண்ணுங்கள் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து டூ ஒன் த்ரீ செய்முறை அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை என்ன மூன்று காலங்களையும் உணர்த்தும் மெய்முறை அப்படிங்கிறது வந்து வேற்றுமை தொகை கைமுறை அப்படிங்கிறது வந்து மூன்றாம் வேற்றுமை ஒரு வந்து மறைஞ்சிருக்கும் ஓகே பன்னெண்டாவது கொஸ்டின் சரியானது எது சந்தா சாஹிப் வீரமா முனிவருக்கு இஸ்மத் சந்நியாசி என்ற பட்டத்தை வழங்கினார் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இதற்கு தூய துறவி என்று பெயர் பொருள் மூணாவது ஸ்டேட்மெண்ட் தேம்பாவணி மூன்று காண்டங்களை கொண்டது நாலாவது ஸ்டேட்மெண்ட் மூவாயிரம் பாடல்களை கொண்டது ஸோ லாஸ்ட் இருக்க ரெண்டும் வந்து தேம்பாவணி பற்றி சொல்லியிருக்குது எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்து கரெக்டானது ஃபோர்த்து வந்து தவறானது மூவாயிரம் பாடல்கள் கிடையாது தேம்பாவணியில் மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்களை கொண்டது ஓகே பதிமூணாவது கொஸ்டின் தேம்பாவணி எந்த நூற்றா நூற்றாண்டில் படைக்கப்பட்டது பதினஞ்சா பதினேழா பத்தாம் நூற்றாண்டா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து பதினேழாம் நூற்றாண்டு படைக்கப்பட்டது தான் தேம்பாவணி ஓகே பதினாலாவது கொஸ்டின் சரியானது எது ஒருவன் இருக்கிறான் கதை அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் அழகிரிசாமி அழகிரிசாமி சிங்கப்பூரில் இருந்தபோது படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர் ஸோ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது தேர்டு வந்து தவறானது அழகிரி சாமி சிங்கப்பூரில் கிடையாது மலேசியாவில் இருந்தப்போ படைப்பு தொடர்பான பயிற்சி வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பார் ஓகே பதினஞ்சாவது கொஸ்டின் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது ஸோ எந்த அணி அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து தற்கொலை பேற்றாணி பதினாறாவது கொஸ்டின் தீவகம் என்ற சொல்லின் பொருள் எது எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து விளக்கு இந்த இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்த கொஸ்டின் பதினேழாவது கொஸ்டின் பொறுத்துக்காக சேந்தனை தேவ் சிலை புல் ஸோ இதுக்கு கரெக்டானது மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து டூ ஒன் ஃபோர் த்ரீ சேந்தனை அப்படிங்கிறது வந்து சிவந்தன தேவ அது அது வந்து பகைமை சிலை அப்படிங்கிறது வில் புல் அப்படிங்கிறது வந்து பறவை ஓகே பதினெட்டாவது கொஸ்டின் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதில் பயின்று வரும் அணி எது ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து நிரல் நிறை அணி பத்தொன்பதாவது கொஸ்டின் சரியானது எது தன்மை அணியை நவீர்ச்சி அணி என்றும் கூறுவர் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இது பொருள் தன்மை அணி குணத்தன்மையணி சாதி தன்மை அணி தொழில் தன்மை அணி என நான்கு வகைப்படும் ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டானதுதான் இருபதாவது கொஸ்டின் எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாக்கும் ஸோ இது வந்து எந்த நூலில் வரும் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து தண்டி அலங்காரத்தில் தான் இந்த பாட்டு வரும் ஓகே இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் இவள் தலைமையில் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் இதில் கற்காலம் என்பது எதை குறிக்கிறது ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஏழ்மை அப்படிங்கிறது தான் கற்காலம் அப்படின்ற இந்த இடத்துல குறிச்சிருக்கோம் இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் வாய்மையே மழை நீராகிய இதில் வெளிப்படும் அணி எது ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஓமை அணி இருபத்தி மூணாவது கொஸ்டின் பொறுத்துக்க யானை சவாரி கல்மரம் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் ஸோ இதுக்கு கரெக்டான மேட்ச் பண்ணுங்க கேன்சர் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து டூ த்ரீ ஒன் யானை சவாரி வந்து பாவண்ணன் கல்மரம் அப்படி இது எழுதுனது வந்து திலகவதி அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் வந்து முருகேச பாண்டியன் ஓகே இருபத்தி நாலாவது கொஸ்டின் இருபத்தி நாலாவது கொஸ்டின் அமைச்சரவை பண்பாட்டு விளிமியங்கள் பண்பாட்டு எல்லை ஸோ இதுக்கு கரெக்டான வந்து மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து த்ரீ ஒன் டூ அமைச்சரவை வந்து கேபினட் பண்பாட்டு விளிமியங்கள் வந்து கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு எல்லைங்கிறது வந்து கல்ச்சுரல் பவுண்டரிஸ் ஓகே இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார் எது கரெக்டானதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டியனது தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சது இதோட நம்ம டென்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் டெஸ்ட் இயர் முடிச்சிட்டோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்குது ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க தான் நம்ம வந்து நைன்த்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு தமிழில் கொடுத்துட்டு அதுக்குண்டான லைவ் டெஸ்ட்டும் கண்டினியூ பண்ணலாம் யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் டு ஆல்